ஹலோ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். சார் சொன்னாங்க இது படம் இல்லை பாடம்னு. ஆனால் பாடம் எடுக்கிறதே நம்ம வந்து சில டீச்சர்ஸ் நல்லா எடுப்பாங்க, சில டீச்சர்ஸ் ரொம்ப மோசமாக எடுப்பாங்க. ஆனால் என்னோடய ஹோப் என்னென்னா, இது பாடமாக இருந்தாலும் இது போர் அடிக்காத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடமாக இருக்கும். ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஸோ படத்தை பற்றி நானே சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் அது போட்டுருவாங்க. நான் வந்து காஸ்டிங் க்ரூ பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை எல்லாத்த பற்றியும். சத்யா மருதானி அக்கா, ஸோ இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் நான் எவ்வளவு சொல்லியும் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அதில் வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, லைக் நான் சொன்னேன் எனக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் பணம் எடுக்கலை, நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து நீங்கள் உங்களுக்கு பண நெருக்கடி, நீங்களே இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் காசு வாங்க பண்ணல, இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது, அதுக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அப்புறம் மணிமேகலை மேடம், நான் வெற்றிமாறன் படங்களில் நிறைய படங்கள் அவங்கள பார்த்துருக்கேன், அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் வந்து இந்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் கேட்ட உடனே சரின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து எனக்கு 3 வாரம் தான் லீவ் இருந்தது, 23 டேஸில் இந்த படத்தை எடுத்துட்டேன். அந்த சமயத்துலலாம் கரெக்டாக எல்லோரும் தான், மணிமேகலை மேடம் இல்லாமல் எல்லோரும் தான் கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து எப்போல்லாம் நம்ம ஷெட்யூல் பண்ணோமோ அப்போல்லாம் கரெக்டாக வந்து நடித்து கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் ஸ்டீவ் பற்றி கடைசியில் சொல்ல போகிறேன். மசந்த், நான் ஆக்சுவலி இந்த என்டையர் காஸ்டில் ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் பண்ணது மசந்த் தான். ஏன்னா கைமை கிடைக்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர், ஆக்சுவலி ஹி ஹஸ் டன் அ ஸ்டூடெண்ட்ஸ் ரோல், ஹி ஃபிட்ஸ் லைக் அ க்ளவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேரக்டருக்கு. ஹி டிட் ஸோ வெல். தேங்க்யூ ஸோ மச் மசந்த். கிட்டி சார், எகெயின் அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் ஷூட் இருந்தாலும் நான் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு வேறு மாதிரி எழுதியிருந்தேன் அந்த ஒரு சீனை. அப்புறம் திடீர்னு வந்து ஒரு டென்னிஸ் இது கோர்ட்டில் அந்த சீன் நடக்க வேண்டியதாக போச்சு, பிகாஸ் ஆஃப் யூனோ ப்ரொடக்ஷன் ரீசன்ஸ். அப்புறம் நாங்கள் திடீர்னு அங்கே போனோடே வி வாண்டட் டு ரைட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங், நான் கொஞ்சம் எழுத அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி அ கொலாபரேஷன் பிட்வீன் மீ அண்ட் கிட்டி சார் அந்த சீன். ஸோ அந்த சீன் நல்லா வந்துச்சுன்னா அது வந்து ரைட்டிங்லேயும் கிட்டி சாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. கஜ்ரா சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு யூஎஸ்லேருந்து கால் பண்ணுவேனே இது யார் என்ன நினச்சிருப்பாரு, பட் நான் பேசினோடனே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது நான் ஃபஸ்ட்டு அவங்களை வந்து பார்க்குறேன், நேரில் வந்து பார்க்குறேன், அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் பேசுவோம் அப்படின்னாரு. அவர் நேரில் வந்தார், பார்த்தாரு, பேசினார். அப்புறம் வந்து அகெயின் எனக்கு அப்பா மாதிரி தான் அவர். தேங்க்யூ ஸோ மச். பிரச்சனாவை மெயினாக நான் எதுக்கு போட்டேன்னா, இது வந்து பொள்ளாச்சி ஏரியாவில் நடக்கிறது, கொஞ்சமாக அந்த நேட்டிவிட்டி அந்த ஒரு ரீஜனுக்கான வந்து ஒரு லாங்குவேஜ் வரணும். அது இல்லாமல் ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா. அப்புறம் ஸோ மேடையில் இடம் கம்மிங்கிறதுனால சில பேர் நாங்கள் கீழே உட்கார வச்சுருக்கோம், ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் மச் அஸ் மேடையில் உட்கார்ந்த என்ன எல்லாம் சேர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் கௌஷிக் அண்ட் பாஸ்கர், கௌஷிக் இஸ் மை கோ டைரக்டர், அன் எக்ஸ்ட்ராடினரி யூனோ பர்சன், எக்ஸ்ட்ராடினரி யூனோ டைரக்டோரியல். அந்த ஒரு நான் வந்து முக்கியமாக ரெகுலர் தமிழ் சினிமா மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது நம்ம ரியலிஸ்டிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது நான் நிறைய பேர்த்திட்ட பேசினேன், அதில் கொஞ்சமாவது எனக்கு செட்டான ஒரு ஆள்னா அது கௌஷிக் தான். அவர் வந்து ஓகே சாமி, இதை நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி எடுப்போம் அப்படின்னு. பாஸ்கர் அகெயின் வண்டர்ஃபுல் பர்சன், அட்டகாசமாக ஷெட்யூலிங்லாம் பண்ணி கரெக்டாக இந்த காஸ்டியூம் இதெல்லாம் பார்க்குறது பாஸ்கர் தான், ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அப்புறம் தேவ் இஸ் தேர், தேவ் தேங்க்யூ ஸோ மச், அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. நான் எல்லாருக்கும் டைலாக்ஸ் எழுதினேன், தேவோட கேரக்டரில் வர டைலாக்ஸ் எல்லாமே தேவ் தான் எழுதினார், பிகாஸ் இட் இஸ் மச் ஈஸியர் டு ஜஸ்ட் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க அப்படின்னு. ஆமாம், ஆன் தி ஸ்பாட்டில் தேவ் ஃபென்டாஸ்டிக் ஒர்க், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் விஷுவல்ஸ் வந்து சொன்னாங்க ஸ்டீவ் அட்டகாசமாக கொண்டு வந்தாருன்னு. நாங்கள் வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம், பிகாஸ் நான் என்னை இன்ஸ்பயர் பண்ண 2-3 படங்கள் செரியன் சாரோட டுலெட் ஆகட்டும், இல்லை கனடாவில் வந்து தித்தி படம் ஆகட்டும், அவ்வளோவா மியூசிக்லாம் இருக்காது. ஆனால் மியூசிக் இல்லாத ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக போர் அடிக்கும். அப்படி போர் அடிக்காமல் இருக்கிறோன்னா அந்த சவுண்டு, அந்த குவாலிட்டி அதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு வரணும். ஜெய்கர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சவுண்ட் டிசைனர். ஜெய்கர், யூ லைக் ஸ்டாண்ட் அப்? யா. ஸோ ஜெய்கர், ஆசம் ஒர்க், ஃபென்டாஸ்டிக். அது இஃபியில் தான் ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்த்தோம், எங்களுக்கு வந்து சவுண்டு இருக்கிறத பற்றி கொஞ்சம் கூட அந்த இதே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெய்கர். கௌஷிக் அண்ட் பாஸ்கர், விட் யூ கைஸ் வாண்ட் டு ஸ்டாண்ட் அப் அஸ் வெல் அண்ட் சே ஹாய் டு தி வெர் இஸ் பாஸ்கர்?
ஓ கமான் பாஸ்கர், யா யா ப்ளீஸ், யா ப்ளீஸ் கிவ் தெம் ஹேண்ட்ஸ் அப். அண்ட் தென் தேவ், தேவ் ஆல்சோ ப்ளீஸ், யா ஸ்டாண்ட் அப், யா தேங்க்யூ, தேங்க்யூ தேவ், யா. அதுக்கப்புறம் நான் வந்து இது படத்தை எடுத்து கொடுத்துட்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டேன். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறையா எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னோடய தம்பி ஸ்ரீ கணேஷ் விஜயன், ஹீ இஸ் ஆல்சோ ஹியர், ஸ்டாண்டப் ஸ்ரீ. அப்புறம் ஹீஸ் ஆல்சோ டன் சவுண்ட் ஒர்க் இந்த படத்தில். என்னென்னா சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் அல்லாமல் டப்பிங்லேயே நிறையா அந்த சீனை எலிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க் ஆன் தேட். ஹி ஹேஸ் அ மியூசிக் ஸ்டுடியோ, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இன் பொள்ளாச்சி, ஃபஸ்ட் ஹார்மோனிக்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஹிம் ஆஸ் வெல். டிட் ஐ மிஸ் எனிபடி இதில்? எஸ் இதில் டாக்ட் அபவுட் தம். கீதா கைலாசம், ஹரிதா ரெண்டு பேரும் அவங்களால் வர முடியல, தே ஆர் இன் ஷூட்ஸ். கீதா கைலாசம் எப்படின்னா, நான் வந்து அவங்ககிட்ட அந்த இதை சொன்ன உடனே அவங்க வந்து இது வந்து கொஞ்சம் ரெகுலர் மதர் கேரக்டர் மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், முக்கியமான விஷயம், நீங்கள் ரெகுலராக மதர் கேரக்டரில் எவ்வளோ மெலோட்ராமேட்டிக்காக நடிப்பீங்களோ அந்த மாதிரில எதுவுமே இல்லாமல் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் அவுட்னு சொன்னேன். அந்த மாதிரி அட்டகாசமாக நடிச்சு கொடுத்தாங்க. ஐ தேங்க் யூ ஸோ மச். என்னோட ட்ரான்சிஷனுக்கு, நான் ஆண்லேருந்து பெண்ணாக மாறுறதுக்கு அமெரிக்காவில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு, அவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் ஹரிதான்னு ஒரு கேரக்டர் எழுதியிருந்தேன். அந்த கேரக்டர் வந்து ஹரிதான் ஒரு ஆக்ட்ரஸே நடிச்சிருக்காங்க. அகெயின் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னு நான் சொன்னேனோ அந்த ஒரு எசன்ஸை அட்டகாசமாக புரிஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்டாக அட்டகாசமாக அடிச்சிருப்பாங்க. அண்ட் ஷி ஆல்சோ பிகேம் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஆஃப்டர் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹரிதா. அண்ட் அஃப்கோர்ஸ் மாலா மேடம், கேபிள் சங்கர் சார், அட்டகாசமான ஒர்க் இந்த பாஸ்ட் 2 வீக்ஸ். நீங்கள் வந்து என்ன ஒரு 10-20 சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். நான் சொன்னேன், மேடம் நம்ம வந்து ப்ரொமோட்டே பண்ணாமல் நம்ம படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணணும், நல்ல படம் அவங்க பார்க்க போகிறாங்க இல்லாட்டி விட போகிறாங்க அப்படின்னு. ஐயோ, நீங்கள் வந்து நிலைமை தெரியாமல் பேசாதீங்க, நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது. வி ஹவ் டு ப்ரொமோட் அ லாட். ஏன்னா எக்கச்சக்கமான கான்டென்ட் வருது. ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து எந்த கான்டென்ட் போய் பார்க்கணும், எது பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நான் சொன்னால் அதான் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. யூ பெட்டர் டோன்ட் சே இட்ஸ் அந்த அவார்ட் ஃபிலிம். அப்போது அது கேட்டு அவங்க நிறைய பேர் வரமாட்டாங்க, இது ஒரு நல்ல படம் வந்து பாருங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த லப்பர் மந்தில் ஒரு டயலாக் வருமே, பிரதர் மாதிரி இல்லை பிரதர் தானே ஸ்டீவ், பிரதர் மாதிரி இல்லை அவர் பிரதரே தான். ஸோ இந்த படத்தை பாதி டைரக்ட் பண்ணது ஸ்டீவ் தான், பிகாஸ் நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியிருந்ததுனால. அதுவும் இல்லாமல் இது எனக்கு ஃபஸ்ட்டு படம், எனக்கு டைரெக்ஷனும் தெரியாது, எழுத்தும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது. ஆனால் உங்களால் முடியும், நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டீவ் வாஸ் டெல்லிங் மீ, நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நான் வந்து நினச்சேன். ஓகே, நம்ம வந்து ஸ்டீவ்க்காகவே ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவோம், அப்புறம் அது அவரோட தலை விதி, என்னவோ நடக்கட்டும், அது அவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் எடுத்தோம். பட் லைக் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன், ஹீஸ் அ ஜெனுவின் ஹியூமன் பீயிங். ஒரு ஓ யா பிரின்சிபல் மேம், யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீவ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு பிரின்சிபலாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க, அவங்க பேர் கௌசல்யா சரவணராஜா. நீங்கள் படத்தில் ஒரு ஸ்கூல் பார்ப்பீங்க, அந்த ஸ்கூலோட ஓனர் அவங்க தான். எனக்கு இந்த ஸ்கூல் ஃப்ரீயாக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சரி சரிந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு பிரின்சிபலை பார்த்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அட்டகாசமும் அழைச்சிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் கௌசல்யாக்கா. ஐ திங்க் தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. ப்ளீஸ் ப்ளீஸ் வாட்ச் தி மூவி, ஐ எம் ப்ரிட்டி ஷுர் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அகெயின், த மோர் இது வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லை வெறும் ஆர்ட் படம் அப்படின்லாம் சொல்லி சொல்லி இது பண்ணினா பீப்புள் கம் வித் ப்ரீ கன்சீவ் நோஷன். ஐ பர்சனலி திங்க் இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான, நம்ம இது வரைக்கும் பார்த்த என்டர்டெயின்மெண்ட் அல்லாமல் இது ஒரு வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட்டை தான் நான் நினைக்கிறேன். அது என்னோடய படம், ஸோ அதனால் நான் அப்படி தான் நினைப்பேன். பட் நீங்கள் படத்தை பார்த்துட்டு ப்ளீஸ் டூ யூனோ ஷேர் யுவர் ரிவ்யூஸ், ஷேர் யுவர் ரைட்டிங்ஸ். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு கம் டுகெதர்,
எல்லாரும் ஒன்றா இது இந்த இந்த ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நம்ம என்னதான் இத்தனையும் பண்ணினாலும் எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. யா, ஹோப் யூ என்ஜாய் த மூவி ஆஸ் மச் ஆஸ் வி என்ஜாய் மேக்கிங் த மூவி. தேங்க்யூ. முன்னால் அமர்ந்திருக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள், அதிலேயும் முக்கியமாக சீனியர் சார் கெட்டி சாருக்கு, டைரக்டர், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் உண்மையிலேயே சம்யுக்தா மேடம் வந்து என்னை முத சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்தாங்க, அங்கேருந்து என்னை கால் பண்ணாங்க. கால் பண்ணி எனக்கு ஒன்றும் புரியலை, அங்கேருந்து ஒரு அப்ராட் கால் வரவோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாதர்க்க அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபாதர் கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னாங்க, நடிக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் தீபாவளியை ஒட்டி நான் பொள்ளாச்சி வரேன், பொள்ளாச்சி தான் அவங்க நேட்டிவ், பொள்ளாச்சி வரேன் சார் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அந்த ஏரியாவில் ஷூட்டிங் இருந்ததுனால நேரில் போய் பார்த்தேன், பார்த்து என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது அவங்க அந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது இம்மிடியேட்டாக வேறு எதுவுமே சொல்லலை, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. நான் அதில் ஒன்று சின்ன கேரக்டர் தான், எனக்கு அவங்க அப்பாவை நடிச்சிருக்கேன் நான். அவங்க படத்தை பார்த்தேன், படத்தை பார்க்கும்பொழுது தான் இது உண்மையிலே இது படம் இல்லை, இது பாடம், எல்லோரும் இதை வந்து ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும் இது. ஏன்னா இது யாருமே இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது, மனசுக்குள்ளேயே போட்டு எல்லாம் அப்படியே போந்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வச்சுக்கிட்டு படம் பண்ண முடியாமல். இதில் வந்து சார் வந்து கெட்டி சார் ஒரு அட்வைஸ் கொடுப்பார், அவர் தான் சைக்காட்டிக்கார் நடிச்சிருக்காரு, உண்மையிலேயே அருமையான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் அது, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும், அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலே அதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பாடம். இதில் நடிக்க கூப்பிட்ட டைரக்டர் சம்யுக்தா மேடத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டீம் உண்மையிலே ஒரு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாமே பண்ணோம், சின்ன சின்ன இடங்களில் எடுத்தாங்க. அதில் டிஓபியை பற்றி சொல்லவே வேணாம், அவருடைய ஃபோட்டோகிராஃபியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக இருக்கா அந்த ஃபோட்டோகிராஃபி. இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் கொண்டாந்து மாடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க, எந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லை, எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லை, நான் அன்றைக்கி தான் தெரியுமே உங்களுக்கு தான் தெரியும் படங்கள்லாம் எப்படி அப்படின்ட்டு. பட் என்ன தான் நாங்கள் நடிச்சிருந்தாலும் என்ன தான் உங்கள் படம் எடுத்தாலும் கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் எழுத்து தான், நீங்கள் தான் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். பட் இந்த படம் வந்து உண்மையிலேயே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா தான் எல்லாருக்குமே புரியும், இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு படம். அதான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து படம் இல்லை, இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம். ஆனால் இதெல்லாம் தயவு பண்ணி தியேட்டரில் பாருங்கள், பார்த்து இந்த எங்கள் டீமுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவோட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு மேடையை பார்க்குறதுக்கு நான் ஆக்சுவலி இவ்வளோ வருஷமாக தவறாக இருந்திருக்கேன்னு சொல்லலாம். நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில், இதுக்கு முன்னாடி நான் நடத்தின ஈவெண்ட்டும் கிட்டத்தட்ட இதே மேடை மாதிரி தான், அதுவும் என்னோடய ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது. என்னென்னா ஃபஸ்ட் டைம் மர்சன் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்டீவ், அண்ட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவர் பேசினார். நான் கார்த்திக்னு வருது, எனக்கு கேரக்டர் பேர் மசந்த். ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைமர்ஸ் கிடையாது. பட் இந்த மேடை, அதான் யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்களா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், தே ஆர் த ஹீரோஸ் ஆஃப் டுடே, ஐ வாண்ட் ஃபுல் அட்டென்ஷன் ஒன்லி ஆன் தீஸ் பீப்புள். அதாவது விமன் அச்சீவர் அவார்டுன்னு கூட ஒன்று நான் நடத்துவேன். அப்போது யாருக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்களை விட அந்த துறையில் அவங்க சிறந்து விளங்குறவங்க மற்றவங்களுக்கு அந்த அது மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களோட ஸ்டோரி, இவங்க சொல்கிறது, அதெல்லாம் தாண்டி ஒரு சினிமா, ஒரு கலைத்துறை, ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் வருது, எனக்கு அந்த வார்த்தையிலேயே உடன்பாடு இல்லை கமர்ஷியல்ன்ற படத்தில். ஏன்னா கமர்ஷியல் படம் தான் எல்லாமே ரிலீஸ் ஆகுது, பட் அந்த படம் நல்லா ஓடாத படங்களும் இருக்கு இல்லை. அப்போ அது கமர்ஷியல் படம்னா அது எல்லாமே படமே ஓடணும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஃபிலிம் டச்சஸ் யோர் ஹார்ட், எது வந்து உங்களை ஆஹா இது இந்த இது மாதிரி இந்த கேரக்டர் நான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்குதோ, இல்லை ஒரே ஒரு மனுஷன் நான் பார்க்குற ஒருத்தருக்காவது அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததா இருந்ததுன்னா த லைஃப்ஸ் பர்பஸ் இஸ் டன் நினைக்கிற கேரக்டர்னா. ஸோ இந்த படம் வந்து நானும் சம்யுக்தாவும் ஆக்சுவலி இந்த கதையை வந்து கோவிட்க்கு முன்னாடி பேசணும், அண்ட் ஒரு கேக் வாக் மாதிரி அப்படி லட்டு மாதிரி எடுத்து கொடுக்குறதுன்னுவங்களா அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு ப்ரொடியூசராக ஒரு வேலை இந்த படத்தில் பெருசாக அவங்க வைக்கல. ஆனால் நான் எத்தனையோ படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வருஷமாக இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், ப்ரொடக்ஷன் மட்டும்தான் தெரியும், அப்புறம் ஐஜீனில் ஹெட் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் தெரியும், கரெக்டாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள
நல்ல படங்கள், புது டேலண்ட் ப்ரமோட் பண்ணணும். ஸோ கேன் வி ஸ்டார்ட் அவர் ஓன் ரிலீஸ் அப்படின்னு நான் போய் இவ்வளோ வருஷத்துக்கு தயக்கத்துக்கு அப்புறம் ஐஜினோட டைரக்டர் மிஸ்டர் தனபால்கிட்ட போய் கேட்டேன். கண்டிப்பாக பண்ணலாம், அதில் உங்கள் படமே ஃபஸ்ட்டு படமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே எக்ஸ்போரியா ஐஜின்னு திரு சசி அவர்களோட கை கோர்த்து இதுக்கு ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, சரி இதை வந்து நம்ம எங்களை அவருக்குமே உங்களை ஒரு இயக்குனராக தெரிஞ்சிருக்கோம், எழுத்தாளராக தெரிஞ்சிருக்கோம் தனபால் சார். பட் நாங்கள் ரெண்டு பேரும் சரி, எங்களுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் ரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சபோது எங்களுக்கு ஃபஸ்ட்டு அவருடைய நண்பர் திரு கேபிள் சங்கர் அவருடைய ஞாபகம் தான் வந்தது. ஸோ அவரை வந்து வி ப்ராட் ஹிம் இஸ் பார்ட் ஆஃப் அவர் எக்ஸ்போரியா ஐஜின் டீம். ஸோ அவரோட கைடன்ஸில் அவரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் ராம் அண்ட் தென் அவர் ஓன் ஐஜின் டீம், எக்ஸ்போரியா ஐஜின் டீம், ஹிதேஷ், சிவா அண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து வி டிட் ஆர் பெஸ்ட் இன் 3 weeks ஆக்சுவலி. ஏன்னா அவங்க வந்து நான் யூஎஸ் போகிறதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தலை சுற்றி போனோம், இருந்தாலும் ஓகே வி ஹாவ் டு டூ இட் அப்படின்னு. ஸோ இதுக்கு நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இந்த இந்த படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதில்ல, ஆக்சுவலி வேறு படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது என்னோடய படத்தை, பட் இதுவும் என்னோடய படம் தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த படம், இந்த மாதிரியான படங்கள் வந்து ஆடியன்ஸை எல்லா வயதினரையும் எல்லா தரப்பு மக்களையும் போய் சேர்றது வந்து பத்திரிகையாளரான உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களும் என்னை பல வருஷமாக பார்த்துருக்கீங்க மீடியாவில். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யுவர் கிரேட்டஸ்ட் சப்போர்ட் இன் திஸ் அண்ட் ஐ விஷ் டு கன்வே மை சின்சியர் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர் அண்ட் ஆல் ஆஃப் யூ ஹூ டிட் ஷார்ட் நோட்டீஸில் அவ்வளோ இன்டர்வியூஸ், என்னால் கவுண்ட் பண்ணவே முடியல, ஒரு 25-30 இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ வுட் லைக் தேங்க் எவ்ரிபடி ஹூ கோஆப்ரேட்டட் ஃபார் தட் அண்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸாக பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்போரியா ஐஜின் பிலியஸ் இன் திஸ் கான்டென்ட், வி சா த ஃபிலிம், வி லவ் த ஃபிலிம் அண்ட் தென் ஒன்லி தே டுக் இட் அப்படின்னு வேறு சொல்லி அதை சொல்ல சொன்னாங்க, ஏன்னா அவங்க சம்மந்தமாக இங்கே யாரும் இல்லை. ஸோ இது வந்து சும்மா ஒரு நம்பர் கேம், ஒரு கேம்பிளிங், ஒரு படம் ரிலீஸ் அந்த மாதிரி இல்லை. கண்டென்ட் மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சு, நல்ல கண்டென்ட்டுக்கு எப்பவும் மக்கள் மதியில் வரவேற்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் ஒத்துழைப்புடன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் மசாந்த் வந்து ஃபஸ்ட் டைமர்னு சொன்னார், ஐ வாஸ் ஸோ ஷாக்ட் வே ஹீ ஸ்போக். இன்ஃபேக்ட் ரொம்ப சீனியர்ஸ், ரொம்ப வெட்டன்ஸ் ஒரு 3 ப்ரிவ்யூ போட்டிருந்தோம். அதில் ஒருத்தர் சொன்னது வந்து இது மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டில் பேசி யூ ஷுட் கெட் டேக்ஸ் ஃப்ரீ அண்ட் இது ஸ்கூல்ஸில் அடாலசன் கிட்ஸுக்கு, ஏன்னா யூஏ கன்சிடரிங் த தீம், பட் நீங்கள் எந்த உறவு முறையோடு வேணாலும் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு இந்த காலத்தில் ஃபேஷனாக சொல்கிற அந்த க்ரிஞ்ச் எதுவுமே இருக்காது. ஸோ எவ்ரிபடி கேன் வாட்ச் திஸ் ஃபில்ம் அண்ட் யூ அது ஒரு புது அனுபவமாக இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இட் இஸ் இம்பாசிபிள் ஈவன் நவ் ஃபார் மீ டு பிலீவ் தட் திஸ் இஸ் சம்யுக்தாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் ஷீ இஸ் ரிட்டன் அண்ட் டிரெக்டட் அண்ட் ஆக்டட். ஒரு தேர்ந்த கலைஞராக தான் நான் பார்க்குறேன். அண்ட் கிட்டி சார் அஸ் யூஷுவல் பிரமாதமாக பேசிட்டீங்க அண்ட் ஆல் ஆஃப் யூ ஆன் ஸ்டேஜ் ஷேர் சச் லவ்லி வேர்ட்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி, இந்த டீமுக்கு நன்றி அண்ட் கேபிள் சங்கர் சார் தேங்க்யூ ஸோ மச். இருக்காரா? யா, கேபிள் சங்கர் சார் சார் அண்ட் தென் டியர் பிஆர்ஓ கேஎஸ்கே செல்வா அவர்கள், அவர் டிசைனர் செல்வா, எல்லாம் செல்வா செல்வாவாக வருது, செல்வமும் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நன்றி அண்ட் வேறு யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஐ ஹவ் மென்ஷன் எவ்ரிபடி. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபஸ்ட் காப்பி ப்ரொடக்ஷன்ஸ், டவுட் ஸ்டுடியோஸ் விச் இஸ் சம்யுக்தாஸ் கம்பெனி அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் எக்ஸ்போரியா ஐஜின், ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. நன்றி, நன்றி, நன்றி.